ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம். டைம் வந்து 6 ஆகுது, 6:05 ஆகுது. எங்களை 20 நிமிஷமாக எங்கள் வீட்டில் ஸ்பீடாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு தண்ணி வைக்கிற வேலை வச்சாச்சு. நேற்று பண்ண சாதத்தில் வந்து மீதி இதை நான் கண்டிப்பாக கீழே போட மாட்டேன், சூடு பண்ணி சாப்பிட்ருவோம் காலையில். அப்படியே நான் அரிசி ஊற வச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கி புளிச்சக்கீரையும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நம்ம வெண்டைக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம், புளிச்சக்கீரையை வந்து நல்லா கழுவிக்குவோம். அப்படியே டீக்கு பாலை வச்சாச்சு. இஞ்சி தட்டி பொட்டி வைக்கிறேன். எங்கள் வீட்டில் 2 பேர் மாத்திரம்தான் டீ குடிப்பாங்க, அவங்களுக்காக மாத்திரம்தான். நம்ம கீரை வந்து நல்லா அலசிக்கணும், ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதனால் 2-3 டைம் வந்து நல்லா அலசிக்கணும். இவர் தான் இன்னைக்கு பர்த்டே பாய். ஓகே, நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினா வேஸ்ட்டாக போயிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காவை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்குவோம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து பொடியே கட் பண்ணி வச்சுருக்கோம், கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே மேடம் எழுந்து வந்துட்டாங்க அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து இப்போ புளிச்சக்கறிக்கு வந்து தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு தட்டி எடுத்துருக்கோம். அந்த கீரையும் கத்திரிக்காயும் வேகிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். காஞ்ச மிளகாய், சீரகம், புளி, இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கீரை வெந்துருச்சு, எல்லாத்தையும் அந்த தண்ணியை வந்து நல்லா வடிச்சிடலாம். ஏன்னா கீரை வந்து நம்ம கட்டியாக தானே பண்ணுவோம், அதனால் இப்போ தாளிச்சிக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி கடுகு போட்டுக்கும். பூண்டு அதோடு போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய், சீரகம், சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சமாக பேரங்காய்த்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கீரையும் வந்தோட போட்டு நல்லா வணக்கி விடலாம். நம்மளோட வெண்டைக்காய் வந்து வணக்கி எடுத்தாச்சு. நான் இப்போ வெண்டைக்காய்க்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், தேங்காய், வேர்க்கடலை இதை மிக்ஸியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். வெண்டைக்காய்க்கு சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், வெண்டைக்காவை தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய்த்தூள். அதுக்குள்ளே வந்து நம்ம கீரையை கடைஞ்சி வச்சுக்குவோம். நம்ம இப்போ வெண்டைக்காவும் போட்டு நல்லா வணக்கிடலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், கீரை நல்லா வணங்கிருச்சு, கடைஞ்சாச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். அவ்வளோதான் நம்மளோட கீரை வேலை முடிஞ்சுது. அப்படி சாப்பாடையும் வச்சாச்சு.
நம்மளோட வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை போட்டுக்கலாம். மசாலா வேர்க்கடலை, தேங்காய், காஞ்ச மிளகா, இது காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா அப்படியே வணக்கி விடுவோம். நம்மளோட வெண்டைக்காவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படி பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு கேரட்டை வேக வச்சு வைக்கிறேன். சாயந்தரத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி சுடு தண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நான் வந்து பாப்பாவுக்கு லெமன் ஜூஸ் தான் கொடுக்க போகிறேன். ஈவினிங்க்கு ஜூஸ், அப்புறம் முட்டையில் போட்டு ஒரு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி தரப்போகிறேன். இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டு சாறு புழிஞ்சிங்கன்னா நிறையா சாறு வரும். அப்படியே கட் பண்ணி புழிஞ்ச சாறு அவ்வளோ வராது. அதனால் இப்போ எப்போவுமே வந்து இந்த மாதிரி அழுத்திட்டு தான் லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு எல்லாத்தையும் ஜூஸ் போடுறதுக்கு இப்படி தான் பண்ணணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டால் கண்டிப்பாக குடிக்க மாட்டா. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். முட்டையில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க ஸ்பூனில். தவாவில் கொஞ்சம் பட்டரை போட்டு, பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம முட்டையும் ப்ரெட்டையும் அப்படியே ஊற்றி ப்ரெட் ஆம்லேட் மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது போய் இப்போ பாப்பா கொடுக்க வேண்டியதான். என்னையோட வேலை இதுதான். டாட்டா.